வணக்கம் மக்களே. கௌதமிக்கு ஆதரவு அளித்துள்ள முக்கிய தலைவர்கள் சிக்கல்ல மாட்டிருக்காருங்க அண்ணாமலை. இதை பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பாஜக மேல குற்றச்சாட்டுகளை சுமத்தி அந்த கட்சியில இருந்து நடிகை கௌதமி கட்சியில இருந்து விலகுவதா அறிவிச்சிருக்க கூடிய நிலையில பாஜகவோட முக்கிய பதவியில இருக்கக்கூடிய தலைவர்கள் அவங்களோட இந்த முடிவுக்கு வருத்தம் தெரிவிச்சும் ஆதரவாகவும் பதிவிட்டு வர்றது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. பாஜக நிர்வாகியும் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குஷ்பு எக்ஸ் தளத்துல பதிவிட்டு இருக்கிறது என்னன்னா, என்னோட சக உறுப்பினரான கௌதமி பாஜகல இருந்து வெளியேறியதை பார்த்து வருத்தம் அடைஞ்சேன். அவரு கடினமான உழைப்பாளி, தன்னலமற்ற கட்சி பணியாளரா இருந்து வந்தாங்க. அவங்களோட எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாய் அமைய வாழ்த்துறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, கௌதமி ஒரு சிறந்த திரைப்பட கலைஞர், அமைதியானவர், பண்பானவர், நல்லவரும் கூட. தன்னை அழகப்பன் அப்படின்ற ஒருவர் மோசடி செஞ்சுட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால மனம் உடைஞ்சு போய் வேதனையோட பாஜகல இருந்து ராஜினாமா செய்வதாகவும் சொல்லியிருக்காங்க. 20 வருஷமா அழகப்பன தனக்கு தெரியும் அப்படின்னும் தானாவே அவங்க கிட்ட சொத்துக்கள் பத்தி ஆவணங்களை அளிச்சதாகவும் கூறியிருக்காங்க. இந்த விஷயத்துல பாஜக தனக்கு உதவல அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதுதான் முரணே. அந்த நபர் பாஜகவில எந்த பொறுப்பிலும் இல்லாத நிலையில அவருடைய தனிப்பட்ட விவகாரத்துல கட்சி எப்படி தலையிட முடியும்? சில மூத்த தலைவர்கள் அழகப்பனுக்கு உதவி புரிவதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுவும் முறை கிடையாது. அப்படி யாராவது உண்மைக்கு எதிராக துணை நிற்பதா கௌதமி அவர்கள் நிரூபிச்சாங்க அப்படின்னா, நானே அவருக்கு பக்கபலமா இருந்து குரல் கொடுக்க தயாராயிருக்கேன். கௌதமி நீண்ட நாட்களாக கட்சியில இருக்காங்க. அவங்க மூலமா தான் அழகப்பனுக்கு பாஜகவுல உள்ள சில பேருக்கு அறிமுகம் ஏற்பட்டிருக்கும்னு நான் சொல்றேன். அப்படின்னா அவங்க எப்படி மற்றவர்களை குற்றம் சொல்ல முடியும்னு எனக்கு புரியவே இல்லை. ராஜபாளையம் தொகுதியில கடைசி நிமிஷத்துல தனக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்கிறது அவரோட அரசியல் முதிர்ச்சியின்மையை வெளிப்படுத்துதுன்னே சொல்லலாம். கடைசி நிமிஷத்துல அப்படின்னு அவர் கூறி இருக்கிறதுல இருந்தே தெரியுது, அவருக்கு வாய்ப்பு கொடுக்க கட்சி தலைமை முடிவு செஞ்சிருந்தாங்க அப்படின்றதையும், கூட்டணி காரணமா தான் அந்த தொகுதி போட்டியிட முடியாதனால அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றதும் தெரியுது. அதனால அவருடைய பிரச்சனைக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவரே அவருடைய பிரச்சனைகளை வர வச்சுக்கிட்டாரு அப்படின்றது தெளிவாகுது. இது பத்தி கௌதமிக்கு எங்களால இயன்ற உதவிகளை நாங்க செய்ய தயாராகவே இருக்கோம். உணர்ச்சி வசப்பட்டு கௌதமி கட்சியில இருந்து விலகுவதா எடுத்துள்ள முடிவுல இருந்து பின்வாங்கினா ரொம்பவே சந்தோஷம். இல்லனா அது அவங்களோட தனிப்பட்ட தவறான முடிவு இப்படின்னு வானதி ஸ்ரீனிவாசன் தன்னோட எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காங்க. அடுத்ததா பாஜகவில இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த ஓரத்தி அன்பரசு எக்ஸ் தளத்துல கட்சி தலைமை மீது நேரடியாக குற்றம் சாட்டி விலகி இருக்கும் கௌதமிக்கு கட்சியோட இரண்டாம் நிலை பொறுப்புல இருக்கிறவங்க பொதுவெளியில ஆறுதலும் வாழ்த்தும் சொல்றதை பார்க்கும்போது, அண்ணாமலை ஒரு 420 மலை அப்படின்றது போல ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காருங்க. இப்போ பாஜகல இருந்து ஒருத்தர் விலகுனா அவங்களுக்கு சாதகமா ஆதரவு அளிக்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அந்த அளவுக்கு கட்சிய கட்டுக்கோப்பா வைக்கல அப்படின்னு ஒரு சூழல் தாங்க உருவாகுது. இப்பவே அண்ணாமலை தலைவரா இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கலங்க. இதுல தேர்தல் நெருங்குற நேரத்துல பாஜக இருந்து ஒருத்தர் விலகுறது அண்ணாமலைக்கு தாங்க பெரிய சிக்கலை ஏற்படுத்துது. கட்சியில இருந்து விலகின ஒருத்தருக்கு கட்சியில மத்த பதவியில இருக்கக்கூடிய தலைவர்களே ஆதரவா இருக்கிறது அண்ணாமலைக்கு எதிரா அமையுதுங்க. ஏன்னா ஏற்கனவே அண்ணாமலை அதிமுக தலைவர்களை இழிவா பேசிட்டதுனாலதான் எடப்பாடி பாஜகவோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டாரு. அதுக்கே பாஜக மேலிடம் அண்ணாமலை மேல சம கான்ல இருக்காங்க. இப்படி கட்சியில நல்லா உழைக்கிறவங்க ஒரு ஒருத்தரா வெளியே போக போக அது அண்ணாமலைக்கு தாங்க பிரச்சனையா மாறிட்டு இருக்குது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான அரசியல் தகவல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.